தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சப்பாத்தி பூரிக்கு சரியான சைட் டிஷ்னா அது வந்து சன்னா மசாலா தான். ஸோ சன்னா மசாலா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சன்னா மசாலா செய்யறதுக்கு 200 கிராம் அளவிற்கு நான் சன்னா மசாலாவை நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கிறேன். காலையில அதை வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல போட்டுட்டு அது ஓரளவுக்கு முங்குற அளவிற்கு தண்ணீர் ஊத்தி குக்கர்ல 3 விசிலுக்கு வச்சிருங்க. இப்போ ஒரு வாணலியில 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். ரொம்ப நல்லெண்ணெயோட ஸ்மெல் வந்து டாமினண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ இது கூட தாளிதத்திற்கு பிரியாணி மசால் ஜாமான் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சோம்பு, 3 கிராம்பு, 2 அங்குலம் அளவிற்கு நம்ம பட்டை, 2 பிரியாணி இலை, 1/1 டீஸ்பூன் அளவிற்கு நம்ம கல்பாசி, இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில சேர்த்துக்கிடலாம். இப்ப சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட 4 நறுக்கிய பச்சை மிளகாய், 2 கப் அளவிற்கு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவிற்கு நம்ம கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கிடுறோம். இப்போ வெங்காயம் ஓரளவிற்கு வெந்த உடனேயே வந்து நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிடுறோம். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு 5 பூண்டு பல்லும், 3 அங்குலம் அளவிற்கு இஞ்சியும் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். மிக்சியில நல்லா அரைச்சு வச்சிருக்கிறேன். இப்போ 4 தக்காளி பழங்களை நம்ம நறுக்கிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துருக்குறோம். அந்த அரைத்த தக்காளி விழுதையும் இதுல நம்ம சேர்த்துக்கிடுறோம். இப்போ கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து தக்காளியோட பச்சை வாசனை போய் வந்து நல்லா வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவிற்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த சமயத்துல நம்ம 1 டீஸ்பூன் அளவிற்கு தனியா தூள், அதாவது மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிடுறோம். அடுத்ததா கரம் மசாலா தூள் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிடுறோம். கரம் மசாலா வந்து பாக்கெட்லயே உங்களுக்கு கிடைக்குது, இல்ல நீங்க வீட்லயே அரைக்கிறதா இருந்தா கூட நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்தபடியா 2 டீஸ்பூன் அளவிற்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிடுறோம். இப்போ இந்த எல்லா மசாலாவும் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயம் தக்காளியோட. இப்போ மசாலா நல்லாவே வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்ல எண்ணெயில வதங்கிருச்சு. இந்த சமயத்துல நம்ம கடைகள்ல வந்து சன்னா மசாலா பவுடர் அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல கிடைக்குது. இது வந்து நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த பவுடர் வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிடுறோம். சோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில வதக்கி விடுங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடி ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போ தேவையான அளவிற்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 200 ml டம்ளர்ல 2 கிளாஸ் அளவிற்கு தண்ணீர் வந்து இதுல சேர்த்திருக்கிறேன். இப்போ பாருங்க தண்ணீர் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலால. இப்போ தேவையான அளவிற்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வைத்திருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளை இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கொத்தமல்லியோட அரோமா வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு. சோ இந்த சன்னாவை இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். சன்னா மசாலால கொஞ்சம் சன்னாவை மட்டும் நம்ம மிக்சியில அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேவி நல்லா திக்கா வரும், அதே மாதிரி அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் சன்னாவை மிக்சியில அரைச்சு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சன்னா மசாலா வேகும் பொழுது கொஞ்சம் கிரேவி திக் ஆகும் பொழுது நீங்க அந்த வேக வைத்த தண்ணீரை இது கூட சேர்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ருசி நல்லா இருக்கும்.
இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம 2 நிமிடம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடலாம். இப்போ திறந்துட்டு சன்னா மசாலாவை அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து நம்ம இதில் கலந்து விட்டுக்கிடலாம். ஸோ நம்ம அரைச்சதை உள்ளே போடும் பொழுது உடனேயே நம்ம ஸ்பூனில் வந்து மசிச்சு விட்டுறணும், அப்படி இல்லைன்னா அது கெட்டி சேர்ந்துக்கிடும். ஏன்னா அது திக்காக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதனால அதை எடுத்து அந்த சூடான கிரேவியில் ஊற்றின உடனே நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்படும் பொழுது நீங்கள் வேக வைத்த தண்ணீரை வந்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்ல போட்டுட்டு 3 நிமிஷம் சிம்லேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக உங்களுக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, சிம்லேயே வச்சதுக்கு அப்புறமா நம்ம 3 நிமிடம் கழிச்சு எண்ணெய் நல்லா தெளிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கால் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சிலர் வந்து மாங்காய் தூள் வந்து சேர்ப்பாங்க, அதுவும் ருசியாக இருக்கும். அப்படி மாங்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் எலுமிச்சம்பழத்தை மட்டும் டேஸ்ட்டுக்காக பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா இதோட சுவை வந்து 2 மடங்காக கூடும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.